பேரின்பத்தை பெறுவதற்கு முருகப்பெருமானிடம் வேண்டுகோள் வைக்க வேண்டும் என்று குருநாதர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க, என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அத்தனை பேரும் ஒரே திருமணம், உடம்பு உருக்கணும், உருகும்படியவர் சொல்றார். அப்போ உருகணும் எப்படிடா? ஏன் ஒரே நாள் முடியுமா? போகும்போது, வரும்போது, படுக்கும்போது, எந்திரிக்கும் போது முருகா அகத்தீசா திருமதேவா ராமணி சாமியில் மாடிக்கு வாத சொல்லிக்கிட்டே இருந்தான். பார்வப்பட்டுக்கிட்டே இருக்கும் நோக்கம், நான் வந்த நோக்கம் இனி பிறவாதே இருக்க அருச்சியும் நான் பிறவாதே இருக்கணும். அதுக்கும் திருவிடியே எனக்கு தொலையா இருக்கும். யாருக்கு ரகசியம் வெளியே தெரியக்கூடாது. முருகா, பெற்றை பேர் தடியன் பேர் அருட்சி தாய். முருகா, நீ பெற்றை பேர் தடியன் அருள் அடைய அருட்சி தாய். கேட்டுக்கிட்டேறான். கேட்க 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 அந்த வாய்ப்பு கிடைக்கும். உருகும் அடியவர் இருவினி இருள் பொருளான். பெரிய ரகசியம். இந்த உடம்பு இருவினிக்கு காரணமாக இருக்கும், நல்வினை தீவினிக்கு காரணமாக இருக்கும் இந்த உடம்பு. அப்போ நினைச்சிறான், முருகா சர்க்குநாதா நான் பாவிதா தாய் அப்படி உள்ள கொடைறான். அப்படியே உருக்கி எடுத்துறான். உருகும் அடியவர் இருவினை இருள் பொருளான். போராட்டம், வெற்றி 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 தான். நம்ம இருவினையே மீண்டும் பிறவிக்கு காரணமாக இருக்கும். ஒன்று நல்வினை என்றாலும் பெய்து மீண்டும் பிறகுதான், தீவிரதான் பிறகுதான். பிறவி ஒழிக்க ஒரே உபாயம் முருகன் திருவிழிதான். உருகும் அடைவர் இருவினை இருபொருள். உதய தினகரன் சூரியகலை, யுமகரன் வளவரும், சந்திரகலை சூரிய கொட்டாயினான். உருகும் அடையவர் இருவினை இருபொருள். உதய தினகரன் யமகரன் வரும். ஒரு நொடியில் முருகன் வரணும். ஆக அவ்வளோ பெரிய ஆற்றல். இப்போ ராமணி சார் சொல்லுவார், ஏ மகனே என்ன, நான் வேறு முருகன் வேற அல்லடா, நானும் முருகப்பெருமான் தான் ராமணி சார். ஓஹோ, என்ன காரணம்? எந்த தேகம் என்னை வச்சுத்ததோ அந்த தேகத்தை கொட்டு விட்டு என்னது ஆசான ஆசியால் அப்போ நானும் அவனு விட்டுருதான். இப்போ வள்ளுவன், வள்ளுவன் என்ன சொல்ற? அவன் தான் சிவருமான். வள்ளுவன் சிவருமான், வள்ளுவன் சிவனா? ஆமாம், விஷ்ணு பகவான். வள்ளுவன் விஷ்ணு பகவான், வள்ளுவன் பிரம்மன். இல்லை இல்லை, முருகப்பெருமான் இல்லையே, நவ சித்திர சிலமா தான். அப்படி நூல் எழுதியதே இல்லை யார். அப்பா அடி அப்படியே அடுக்கிட்டு போடணும், அப்படியே அப்படியே வளைச்சிட்டு போவோம். முருக ஒரு சமயத்து வீரனாக இருப்பான், ஒரு சமயத்து வைத்தியனாக இருப்பான், குடிகாரனாக இருப்பான். அவ்வளோ பெரிய வல்லமையா. ஏன்னா வள்ளுவனுக்கு அவ்வளோ ஆற்றலாம். அவன் யார் தெரியுமா? உலக ரட்சகன். எதையும் செய்வான் வள்ளுவ பெருமான், எதையும் செய்வான் வள்ளுவ பெருமான். வருகின்ற ஆட்சி அடுத்த போகிறான், அவன் தான் அடுத்த போகிறான். அப்போ முருகன், அடே முருகனும் வள்ளுவனும் ஒன்றே, ஈசனும் அவனும் ஒன்றா, யார் அத்தனை பேர் வாசி வசப்பட்டவன். வள்ளுவன் வாசி வசப்பட்டவன், மற்றும் தொடர்பாடைவன் கொல் பிறப்பற்கள் ஊற்ற. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.